இன்றைக்கி முறுக்கச்சி வாங்கியிருக்கேன் அந்த முறுக்கச்சியில் எப்படி முறுக்கு வந்து சுட்டு சாப்பிடுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி ஊற போட்டிருக்கேன் அதாவது காலையில் இட்லி மாவு நம்ம அரைப்போம் இல்லையா எப்போவும் போல் அந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டுட்டேங்க அப்போ வந்து இந்த முறுக்கச்சி வாங்கிட்டு வந்தாச்சு என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து முறுக்கு சுட்டாகணுமே இது எப்படி வருதுன்றதை பார்க்கணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த இட்லி மாவு ஊற போட்ட அரிசியில் புழுங்கல் அரிசி அரை கிலோ எடுத்துக்கிட்டேங்க தனியாக நான் ஒரு கிலோ ஊற போட்டேன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ புழுங்கல் அரிசியை தனியாக நல்லா கட்டியாக அரைச்சி அதை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு பொட்டுக்கடலை மாவு நான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அரை கிலோ புழுங்கல் அரிசிக்கு அதாவது ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு நூறு அதாவது நூறு பொட்டுக்கடலை தாங்க போட்டிருக்கேன் அதுவும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல எனக்கு வந்து இந்த செவக்காம இருக்க முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க முறுமுறுன்னு இருக்கணும் ஆனால் வெள்ளையாக இருக்கணும் ஏன்னா நான் எப்பயுமே வந்து முறுக்கு சுட்டாக செகப்பாயிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையென்னு அழகாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முன்னாடி நான் முறுக்கு சுடும் போது பார்த்திங்கன்னா இதை மாதிரி முள் அச்சு போட்டு சுட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இன்னொரு தடவை வந்து இதே புழுங்கல் அரிசியில் வந்து முறுக்கு சுட்டு கொடுத்த பாருங்கள் அப்போ என்னாச்சுன்னா பொட்டுக்கடலை அதிகமாக போயிடுச்சு அதனால் முறுக்கு வந்து சரியாக வரலை அப்போ என்ன பண்ணிட்டேன்னா நல்லா இலடை மாதிரி தட்டி போட்டுட்டேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த முறுக்கச்சி வாங்கினதுனால எப்படியாவது இன்றைக்கே நம்ம இந்த முறுக்கச்சியில் முறுக்கு சுட்டாகணும்னு சொல்லி நான் வந்து அரிசி எடுத்து பொட்டுக்கடலை போட்டு நல்லா முறுக்கு சுட்டாச்சு அச்சு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்களேன் சில்க்கி பாருங்களேன் அடியில் எப்படி வந்து சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அடியில் எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள் என்னடா இப்போ நம்ம வந்து அரிசி அரை அரிசியை தனியாக எடுத்துக்கலாம் முறுக்கு மாவுக்கு பிறகு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிப்போம் உளுந்து அதுக்கேற்ற மாதிரி அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் அதுவும் தனியாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஈஸியே இப்போ நம்ம மிஷினுக்கு போய் அரைக்க வேண்டிய வேலையே இல்லை பாருங்கள் வீட்லேயே திடீர்னு நம்ம இட்லி அரிசி ஊற போட்டதில் முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு அரை கிலோ அரிசி அரைச்சி எடுத்துட்டேன் இதுக்கு பிறகு வந்து நம்ம உளுந்து அரைச்சி இட்லி மாவுக்கு எப்போவும் போல் கலந்து வச்சுக்கலாங்க பொட்டுக்கடலை நூறு ஏன் எடுத்திருக்கேன்னா அரைக்கில் அரிசிக்கு நூறு பொட்டுக்கடலை மட்டும்தாங்க எடுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா மறுபடியும் மறுபடியும் நிறைய போட்டோம்னா முறுக்கு பிரிஞ்சு வந்துடும் அந்த முறுக்கு சுற்றுனா ஒழுங்காக வராது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு மிக்சியில் முறுக்கு சுற்றுறதுக்கு அந்த பொட்டுக்கடலை நூறு பொட்டுக்கடலையே நல்லா அப்படியே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பொட்டுக்கடலை மாவை முறுக்கு மாவு ரெடி பண்ணலையா அரை கிலோ புளுங்கல் அரிசி அதில் கொட்டி கொஞ்சமாக உப்பு எள்ளு போட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு நானே பயந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு கடைசியாக பார்த்திங்கன்னா முறுக்கு சூப்பராக வந்துடுச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்காமல் இருக்கு இல்லையா ஆனால் கொஞ்சம் கரெக்டாக ஆகிடுச்சி கடைசியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கணும் பொட்டுக்கடலை மாவு நல்லா அப்படியே கலக்கி எல்லாத்தையுமே நான் மாவை பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிகிட்ருக்கு இப்போ கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவதுக்காக நான் கரண்டியை வாழல்லையே போட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போது நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் நல்லாயிருச்சுல சூப்பராக வந்துருச்சு மாவு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு புது முறுக்கச்சியில் இன்றைக்கி தாங்க முத மொதல் முறுக்கு அதுவும் புழுங்கல் அரிசி முறுக்கு சுட்டு பார்க்க போகிறோம் பிறகு அதில் என்னென்ன அச்சு இருக்கோ அது எல்லாமே வந்து சுட்டு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன இதில் ஒரு விஷயம்னா எனக்கு பிடிச்ச அந்த முள் முறுக்கச்சி தாங்க இல்லைனா ரொம்ப ரொம்ப அந்த முள் முறுக்கச்சி தான் எப்போயுமே விரும்பி பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் கடைசியாக அந்த முள் முறுக்கச்சி மட்டும் எனக்கு கிடைக்கல இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்படியே ஹோல்ஸ் போட்ட முறுக்காச்சு இது வந்து நல்லா வளன்னு இருக்கும் அந்த அச்சு போட்டு இப்போ முறுக்க சுட போகிறோம் மாவு எடுத்து வச்சாச்சு அப்படியே போட்டு முடிய இப்படி ஒரு ரெண்டு திரு திருவினோம்னா அழகாக போய் அப்படியே நல்லா அழகாக லாக் ஆகிடுது பாருங்கள் இதுவே எனக்கு வந்து புதுசு தான் ஆனால் கொஞ்சம் பழகினா சரியாயிடும் ஏன்னா நமக்கு இப்போ தானே இது வந்து இந்த முறுக்கட்சச்சு பழகுறோம் ஏன்னா நம்ம பழைய ஆச்சு தான் சுட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மொதல் மொதல் சுடும்போது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு வரலை எனக்கு அதாவது ஊற்றுறதுக்கு வரலை எப்படியோ வந்துடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு முறுக்கு எல்லாத்தையும் சுட்டாச்சு கொஞ்சம் பெருசு பெருசாக போடலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் முறுக்கை ஊற்றி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா முறுக்கு வந்து செவரவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் என்னன்னு தெரியல இன்றைக்கி வந்து முறுக்கு ரொம்ப செவரில் ஆனால் வெள்ளையாகவே தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு முறுக்கு ஆனால் சின்ன சின்னதாக வருது பாருங்கள் அந்த முறுக்கு முள் முறுக்குனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது கொஞ்சம் மெல்லீஸாக இருக்குது முறுக்கு இவ்வளோதான் வித்தியாசம் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை மாதிரி முறுக்கச்சு இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் வீட்டில் நம்ம வந்து இட்லி கரைக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து உடனே பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா இருக்குல்ல இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஓய்ய குட்டி அதுங்களோட குட்டிங்க எல்லாருமே இன்றைக்கி முறுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க பாவமாக இருக்குல்லையா சேர்ந்து கொடுத்துட்டோம் கடைசியாக இருக்கும் இல்லையா தூள் முறுக்கெல்லாம் அதெல்லாம் இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுத்தாச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா மறுக்கு மறுக்கணும் சத்தம் வேறு அவங்க சாப்பிடும் போது ஆசையாக இருக்கும் எல்லா எல்லாமே எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையுமே சுட்டாச்சு லாக் பண்ணிப்போம் சரியாக போச்சு வேலை முடிஞ்சிருச்சு புதுசாக வாங்கின முறுக்காச்சியில் புழுங்கல் அரிசி முறுக்கு சுட்டாச்சு பாருங்கள் நல்லாயிருக்குல்ல நைட்டுக்கு அதே மாதிரியே அதே இட்லி மாவில் தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்லாம் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வேலை ஈஸியாக முடித்தாச்சு நான் வந்து கடைசியாக அந்த தூள் முறுக்கு எப்படி வந்துச்சுன்னா நான் எண்ணெயிலே ஊற்றி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சூப்பராக வந்துச்சுங்க அதனால தான் இன்றைக்கி தூள் முறுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக கடைசியாக நான் ஊற்றி பார்த்தேன்னா நல்லா அழகாக வந்துச்சு அது பா அது வந்து சுடும் போதே ஆசையாக இருந்துச்சா அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கடைசியாக இருந்த மாவு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டாச்சு இதே பழைய முறுக்க அச்சு இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த மாதிரிலாம் எண்ணெயில் செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டம் டைட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி சுட்டு பார்த்தேன் எப்படி வருது எண்ணெய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து இந்த முறுக்கு சுடும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முறுக்குனாலே எல்லோரும் பயப்படுவோம் இல்லையா இன்றைக்கி வந்து அந்த பயமே இல்லாத அழகாக சுட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரே குட்டிக்கெல்லாம் பசி எடுத்துட்டுச்சு ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு எப்போ அம்மா போடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பால் பிள்ளைங்களுக்கு நைட்டு காய்ச்சறதுக்கு காய்ச்சாச்சு என்னடா தங்கலாம் கீழே அப்படியே உட்காஞ்சிட்டு முறுக்கு போடுவாங்களா போடுவாங்களானே உட்காஞ்சிருக்குறாங்க தரண்டி தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு முறுக்கை பார்க்கலாம் எப்படி சொல்கிறேன்றத வாங்க